Welcome to Prahina's Home Kitchen. இன்றைக்கி வந்து நம்ம பிளாக் சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தேங்காய் பீஸ் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த முடியில் ஒரு முடி தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணாம்னு நினைக்கிறவங்க இதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் கசகசா கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துனால நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கிரேவி பண்ணுறதுக்கு வந்து ஒரு 200 கிராம் சுண்டலை எடுத்து ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து 1 பாட் கிரேவி மாதிரி தான், நம்ம குக்கரில் தான் இதை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து குக்கரை ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு சின்ன பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. நம்ம சேர்த்த சோம்பு பட்டை கிராம்பு எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல நல்லா வதக்கினதுக்கப்புறமா இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போய் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதில் அடுத்த தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. தக்காளி வந்து நல்லா பாதி வதங்கி வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் பொடியும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் தேங்காயெல்லாம் சேர்க்கறதுனால காரம் வந்து ரொம்ப தெரியாது. உங்களுக்கு வந்து ரொம்ப காரம் சாப்பிட பிடிக்கலன்னா கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள். அடுத்ததாக கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கி தோல் பிரிஞ்சு வந்துருச்சு, சுற்றியும் நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் இல்லாமல் ஊற வச்சுருந்த சுண்டலை சேர்த்துக்கலாம். சுண்டலை சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிடுங்க. சுண்டலை சேர்த்துட்டு 2 நிமிஷம் போல நல்லா வதக்கியாச்சு. நம்ம இதில் வந்து அடுத்த நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸி அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேங்காய் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு வெயிட் போட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் வச்சு நல்லா கிரேவியை கொதிக்க வச்சுக்கலாம். 5 விசில் வந்து ஃபுல்லாக ஸ்டீம் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சுண்டலும் நல்லா வந்து கிரேவியும் நல்லா திக்காயிருச்சு. இப்போ வந்து கடைசியாக மல்லியில் தூவிக்கலாம்.
பிளாக் சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, ரைஸு, இட்லி, தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.